கடவுளே, விநாயகா, இன்றைய பொழுது நல்லபடியா நடக்க நீதான் பாருள் புரியணும். அப்பா அப்பா, ஏண்டா சாமி காலங்காத்தால் இவ்வளவு பிரியுமா அப்பா அப்பான்னு கூப்பிடுற? ஏன் காசு பண்ணாத வேணுமா? அம்மாவையும் கூப்பிடுங்கப்பா. எதுக்குப்பா? கூப்பிடுங்கப்பா. கூப்பிடுறேன். லட்சுமி அடியே லட்சுமி, இவள சீதா லட்சுமின்னு கூப்பிட்டாதான் வருவா. அடியே சீதா லட்சுமி. என்ன காலம் கத்தல ராகம் பாடிக்கிட்டு கேட்டா உங்க மகன் கிட்ட கேளு. என்னம்மா இது கேக்குதானம்மா? ஆமா. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்கம்மா. என்ன பண்றான் இவன்? எதுக்கு சாமி ஐயா அம்மா சுத்திட்டு இருக்கற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏன் சாமி, இந்த பிள்ளையார் பார்வதி பரமசிவனி சுத்தி வந்து ஞானப்பழம் கேட்ட மாதிரி நீ எங்களை சுத்தி வந்து ஆசீர்வாதம் கேக்குறியே, என்ன சமாச்சாரம் கண்ணு? அப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல ரிவிஷன் டெஸ்ட்ப்பா, நான் நல்லபடியா பரிசை எழுத உங்க ஆசீர்வாதம் வேணும்ப்பா. அப்படியா? இருட்டு இருட்டு எனக்கு இன்னைக்கு நம்ம பையன் எக்ஸாம் எழுத போறா, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துறேன். ஏண்டா ராஜா, சாமியை கும்பிடாம எங்களை போய் கும்பிடுறே கண்ணு? டாடி மம்மி தான் ஃபர்ஸ்ட், காட் நெக்ஸ்ட். ஐயோ புள்ளரிக்குதே ராசா, உன்னை நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்குது கண்ணு. புள்ளையா பிறந்தா உன்ன மாதிரி தாண்டா ஒவ்வொரு குடும்பத்திலயும் புள்ள பிறக்கணும். ரொம்ப புழுறாதீங்கப்பா, புள்ளரிக்குது. நான் புறப்படுறேன். இருப்பா, போறது போற, புள்ளையார கும்பிடு போட்டு. புள்ளையார் இப்போ என் கூடியதான் பாருக்க. மறுபடியும் என்ன புள்ளரிக்க வைக்கிறானே, புள்ளையார் மேல மகனுக்கு என்ன பக்தி? என்ன பக்கத்து ஒரு கோயிலுக்கு குடுக்க வச்சிருந்த புள்ளையார காணுங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட, தாக்க தாக்க தடையட தாக்க. முருகா முருகா, மருதமலை ஆண்டவனே என் பிளாட்டு குடி வந்த மாதிரி இருக்க. பழனி மலையேறி தவமிருந்து பெத்த மகனே பழனி, என்ன இன்னைக்கு இவ்வளவு பக்தி பழமா மாறிட்ட? அப்பா மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகான்னு சொல்லுவீங்கப்பா. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானப்பா என் உடம்புலயும் ஓடுது. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கண்டா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி நான் உன்னை அழைப்பேன் என்ன எனே பழனி? என்னங்க இன்னைக்கு வீடு பூரா ஒரே கந்த புராணமா மணக்குதே? அடியே அதை ஏன் கேக்குற? பக்தியே இல்லாத என் மக பக்தி பழமா மாறந்தோம், அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். பழனி இன்னைக்கு என்னப்பா விசேஷம்? இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு எக்ஸாம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள உனக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரறேன். என்ன? சரிம்மா. அப்பா இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. மகனே நீ பரீட்சைக்கு போலடா, போருக்கு போற, எக்ஸாம்ன்ற போருக்கு போற. ஆமாண்டா, வெற்றிவேல் வெள்ளிவேல், வெற்றிவேல் வெள்ளிவேல், வெற்றிவேல் வெள்ளிவேல், வெற்றிவேல். திருச்சந்தர் முருகனுக்கு நேர்ந்து வச்ச வெள்ளிவேல் சண்டை 10 இட்லி 20 தோசை இது மட்டும் தான் வைக்கிற, ஏன்னா நான் டயட்ல இருக்கேன். அப்பா நான் உங்க ரெண்டு அப்பா மாதிரி இல்ல, என் வலி தனி வலி. டேய் என்னடா இன்னைக்கு விசேஷம், அம்பால இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கும்பிடுற? அப்பா அரசியல்வாதிக்கு தேர்தல் வரும்போது தான்ப்பா பக்தியே வருது, இந்த சினிமாக்காரங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது தான்ப்பா பக்தியே வருது, எங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு பரீட்சை வரும்போது தான்ப்பா பக்தியே வருது. ஓம் சக்தி ஓம் சக்தி. உனக்கு பரிச்சையா? ஆமாப்பா. எவ்வளவு ரசா பணம் வேணும்? 280 ரூபாப்பா. இந்த இதுல 300 ரூபா இருக்கு, இது வச்சு பரிச்சை பீஸ் கட்டுப்பா. அப்பா எனக்கு 280 ரூபா போதும்ப்பா. இந்தாப்பா 20 ரூபா. என்னப்பா பாக்குறீங்க, 1 ரூபாயானாலும் நீங்க உங்க வேர்விய சிந்தி சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை உள்ள வைங்கப்பா. டேய் நீ எனக்கு பிள்ளையா பொறுத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்டா. மொத்தத்துல இந்த பிள்ளையாருக்கு சேர்த்து 3000 ரூபா கொடுக்கறான். இந்த கூட்டி கூடி சேட்டு, சேட்டுக்கு கூட்டி கொடுக்கற பழக்கம் எல்லாம் இல்ல, பொதுவாவே சேட்டுக்கு திருட்டு சாமான் வாங்குற பழக்கம் இல்லையே.
திருட்டு பிள்ளையார் வாங்கி வச்சா குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கும் சொல்றாங்க. அதான் சேட்டு இந்த பிள்ளையார வாங்குறான். பிள்ளையாருக்கே இந்த இழுப்பு இழுக்கிறீங்களே, அவரோட தம்பி முருகன் என்ன விலை கொடுக்க போறீங்க? அண்ணா தம்பி பிரிச்ச பாவம் சேட்டுக்கு வேண்டாம். இந்த முருகன் வேலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறான். எல்லாம் தெய்வ செயல். இதுல 4000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க. சரியா, இனிமே எங்களுக்கு யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2-2 வருஷம் படிச்சு 24 வருஷமா இதே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா பாத்துக்கே. மானத்தை வாங்காதல. சரி, அப்ப நான் உள்ள போனவா வெளியே போனவா சொல்லு. சீக்கிரம் சொல்லப்பா, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய. நீ வெளிய போறதே நல்லது இல்ல. ஏன்னா படிக்கிற பயில எல்லாம் கெட்டு போயிடுவானுங்களே. யாரு இவங்களா? ராஜசாமி, இன்னும் சொல்ல போனா நான் கெட்டு போறதே இவங்களாலதான். இப்ப போக போறியா இல்லையால? சரி, போட்டுக்குறோம் பிரபு. போங்கல்ல. அட கூடப்பா, உங்கள்கிட்ட இதான். எல போல. அட கூடுன்னா கொடுக்க மாட்டியா? இதான்ப்பா உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். இந்தப்பா 50 ரூபா எனக்கு போதும். 50 ரூபா வச்சுக்கோ, செலவழிச்சிடாத. நாளைக்கு எனக்கு தாப்பிடலாம். வரட்டுமா சாமியே? வாழ்க்கையிலே நம்மளும் பெரிய தப்பு, இவன் கூட நண்பனா பழகினதுதான். வீரமணி. உள்ளேன் சாமி. என்னல சாமிங்க? ஆமா சாமி, நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டுக்கறனால உங்களை சாருன்னு கூப்பிட கூடாது, சாமின்னு தான் கூப்பிடணும். சாமி சாமி சாமியோ. இல்லே இல்லே இல்லே, என் பேரே பிடி சாமி. எப்படா இவனு பேர சொல்லி கூப்பிடாம காத்துக்கிட்டு இருந்தேன். என் நேரம் உங்ககிட்ட மாலை போட்டு நான் மாட்டிக்கிட்டேன். உட்காருல. அதே எப்படி சாமி, வாத்தியார் புள்ள மக்கும் பாங்க, உங்க அப்பாவும் வாத்தியார் தான், ஆனா நீங்க இவ்வளவு சார்பா இருக்கீங்களே, அது எப்படி சாமி? உட்காருல. பூஜா. உள்ளேன் சாமி. அனிதா. உள்ளேன் சாமி. விக்கி. உள்ளேன் சாமியா. பழனி. உள்ளேன் சாமியோ. லட்சுமிபதி. உள்ளேன் சாமியோ. இலே மூணு பேர் அப்படியே எந்திங்கல. இலே நான் விக்கி, பழனி, லட்சுமிபதி மூணு பேரையும் எந்திக்க சொன்னம்ல. எந்திங்கல. ஏமல அவங்களுக்கு நீ குரல் கொடுத்த? எங்களே என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்ட்ஸ்னா குரல் கொடுப்பியா? நீ சரியா வரமாட்ட, உங்க அப்பா கூட்டு வரல. அவர் வரமாட்டார் சார், ஏன்னா ஏஎம் ஸ்டுடியோ டப்பிங் தியேட்டர்ல சிரஞ்சிக்கு குரல் கொடுக்கிறார். அப்ப அம்மா கூட்டு வரல? அவங்க விஜயசாந்தி குரல் கொடுக்கறாங்க சார். இலே குடும்பமே அடுத்தவங்களுக்கு குரல் கொடுக்கறதா உங்களுக்கு வேலையா சார்? ஆமா சார். என்னல முறைக்க? என்ன அடிக்க போறீங்களா? அடிச்சா என்னல பண்ணுவ? எங்க அடிங்க பாக்கலாம். வீட்டுல கைய நீட்டு அடிச்சிருவீங்களா? இல்ல அடிச்சு மண்டைய உடைக்கிட்டு மேல. விஷயமே தெரியாம இருக்கீங்க சாமி. சாமி புதுக்கோட்டையில சாலமன்னுங்கிறப்ப வாத்தியார் அடிச்சு அவன் விஷம் குடிச்சு ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். அதனால அந்த வாத்தியாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஏன், இங்க இருக்கிற மெட்ராஸ் வில்லிவாக்கத்துல ராமுங்கிற ஒரு பையனை வாத்தியார் அடிச்சதுனால அந்த பையன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். வாத்தியார் தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. இப்ப வாத்தியாரோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கும், ஹைகோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு லோன் 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 அலையறாங்க. அவ்வளவு ஏன், வாத்தியார் பையன் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல டீ வாங்கி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். அது எதுக்கு நமக்கு இந்த கதை? அடிங்க சாமி. சாமி அடிங்க. உங்க பையனும் கூட எங்க படிக்கிறதா கேள்விப்பட்டேன். அடிங்க சாமி. சாமி அடிங்க சாமி. அடிங்க அடிங்க சாமி. அடிங்க அடிங்க சாமி. அடிங்க அடிங்க. நிறுத்துங்களே நிறுத்துங்களே, என்ன ஆட்டம் போடுறீங்க? ஏன் நீங்க படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் கமிஷனரா கூட ஆகலாம். படிக்கலனா மாடு மேய்க்கலாம், பண்ணி மேய்க்கலாம், தெரு பொறுக்கலாம், பிச்சை எடுக்கலாம்ல. யாருக்குல நஷ்டம்? ஒன்னு மட்டும் சொல்ற, நல்லா கேட்டுக்கல. வாத்தியார் அடிச்சு வளர்க்காத பிள்ளைகளும் ஒடிச்சு வளர்க்காத முருங்க மரமும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாதுல. எங்களுக்கு என்ன வந்தது? இலே நாங்க நாளை எண்ணுவோம், அடுத்து தாளை எண்ணுவோம். சரி விடுல, மூணு பசங்களும் 1ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு மாசமும் அப்படி எங்க தாம்பல போறானுங்க. கட்டி புடி கட்டி புடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டி புடிடா, கட்டி புடி கட்டி புடிடா, கண்ணாலா கட்டி புடிச்சு. உங்க அப்பன் கோச்சிங் மாட்டானா? செருப்பு பிஞ்சிடும். குனிஞ்சு பாரு, ஏற்கனவே செருப்பு பிஞ்சு போயிதா இருக்கு. போடாங்க. ஏ டண்டா அக்கா, நீ என்ன சொல்ற? அடங்கோ அம்மா, இவ்ளோ பொண்ணுங்க இல்லடா, ரவுடி கூட்டம். ஆமா மச்சான். மச்சான், காலங்காத்தால இந்த பொண்ணு கிட்ட திட்டு வாங்குறதே ஒரு தனி சுகம்டா. டேய்
அவங்க செருப்பை கழட்டி அடிச்சாவே அவங்க கால்பட்ட செருப்பு கண்ணத்துல படுதுன்னு சந்தோஷப்படுற ஆளாச்சடா நீ. கரெக்டா சொன்ன மச்சான். ஏ மச்சான், வாழ் வர பாரு. கலக்கிற சந்துரு, பழைய அண்ணன், பழைய பைக்கு, பழைய ட்ரெஸ், ஆனா ஃபிகர் மட்டும் ஃப்ரெஷ். பிரமாதம் பிரமாதம். அண்ணா அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மச்சான் என் ஆளு துப்பும் போது கூட ஸ்டைலா தாண்டா இருக்கா. ஏன்டா சொல்ல மாட்டேன். சரி அதை விடு, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நம்ம எல்லாம் கிளாஸுக்கு போறோம். கிளாஸுக்கா? என்னடா அப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு நமக்கு ஹிஸ்டரி எடுக்கிறது யாரு தெரியுமா? யாரா? காயத்ரி டீச்சர்ரா. ரஜினி முகமதுக்கு இந்தியாவின் மீது தீராத ஆசை. எப்படியாவது இந்தியாவை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கில் தனது தளபதியுடன் ஆலோசனை செய்து எல்லா படைகளையும் தயார் நிலைப்படுத்தினான். இரவோடு இரவாக தனது எல்லா படைகளையும் அழைத்து கொண்டு இந்தியாவை நோக்கி போர் தொடுக்க பயணமானான். எப்படியாவது வென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் இந்தியாவுக்குள் நுழைந்தான். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழிக்கேற்ப தன் போராட்டத்தை தொடங்கினான். முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தது. மறுபடியும் போராடத் தொடங்கினான். இரண்டாவது முயற்சியிலும் அவன் தோல்வியடைந்தான். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. மீண்டும் போர் தொடுக்க ஆரம்பித்தான். இப்படியாக 17 முறை போராடி 18வது முறை இந்தியாவை கைப்பற்றினான். விக்கி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சொல்லு. மேம், இந்த பொண்ணோட முதுகு சூப்பரா தெரியுது மேம். மேடம், நீ ஷர்ட் கட் பண்ணிட்டான். என்ன இதெல்லாம்? எது அது? என்னன்னு கேட்டேன். இது என் கர்ச்சீஃப். இல்லங்க மேம், என் ஷர்ட் தான் கட் பண்ணிருக்காங்க பாருங்க. மை காட், நான் சொல்றேன்ல கர்ச்சீஃப்னு. எங்க காட்டு, இது உன் கர்ச்சீஃபா? எனக்கு இதுதான் கர்ச்சீஃப். கெட் அவுட் ஃப்ரம் தி கிளாஸ். உங்க அப்பா கூட்டிட்டு வந்த பிரின்சிபல பாரு. உங்க பையன் பண்ண தப்புக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா என்னங்க, என்ற வேணும்னு அந்த மாதிரி பையன் இல்லீங்க. அவன் மேலவே அபாண்டமா பழி சுமத்துறீங்களே. என்ற மக தங்கமானவனுங்க. விவரம் தெரியாம பேசுறீங்களே. உங்க பையன் தான் இந்த பொண்ணோட ஷர்ட் கட் பண்ணான். டீச்சர், என்ற பையன் பத்தி நல்லா தெரியுங்க. அவன் மேல அனாவசியமான பழி எல்லாம் போடாதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? உங்க பையன் கட் பண்ணது உண்மைதான். நீங்க என்ற வளர்ப்பைய குறை சொல்ற மாதிரி இருக்குங்க. என் பையனும் அந்த மாதிரி பையன் இல்லீங்க. மிஸ்டர், உங்க பையன் மேல எங்க டீச்சர் தப்பு சொல்லணும்னு என்ன இருக்கு? உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான். இல்லீங்க, என் பையன் நல்ல. இதான் கடைசி தடவை. இனிமே தப்பு பண்ணான்னா டீசி கொடுக்க வேண்டியிருக்கும். கூட்டிட்டு போங்க. நீங்களும் போங்க டீச்சர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது புதிய படம் பற்றி விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டு முடிவு அது சரிடா மச்சான், எங்க அப்பா என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டாரா? எல்லா பொண்ணும் இதே இம்சை தான். பொண்ணுங்களை பார்த்தா பேசணும்னு ஆசையா இருக்கடா. கிட்ட போனா கை கால நடுங்குதுடா மச்சான். அடப்பாவி, உனக்கு பொண்ணுங்களை பார்த்தா தான். எனக்கு இந்த ஆம்பளை பசங்களை பார்த்தாவே கை கால்லாம் உதறல் எடுக்குதுடா. ஏண்டா? டேய், நாம ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்து அது பின்னாடி லோ லோன்னு அலைஞ்சி அதுக்கு தேவையானதா வாங்கி கொடுத்து சூப்பரா அப்படி இப்படி பிக்கப் பண்ணி கொண்டு வருவோம். வரும்போது இந்த ஆம்பளை பையலுக்கு குறுக்கால புந்து கொச்சிட்டு போயிடுவானுங்கடா. அதனால என்ன பெத்த அப்ப முஞ்ச பார்த்தா கூட எனக்கு பிடிக்கிறது இல்லன்னா பாரு. இப்போ அவன் அங்கிருந்து வரா,
அப்போ நீ என்ன பண்ணணும்? கிட்ட வர வர சூப்பர்னு சொல்லு. சூப்பர்னு சொல்லு. அடமாங்க, நான் சூப்பர்னு சொன்னா அவன் என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருவாடா? அத நீ சொல்லணும். நான் சொல்லணும். ஏய் வர வர சூப்பர். ஏய் யாரடா சொன்ன? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பிதா மகன்ல வர லைலா சொன்னான். பொறுக்கி. ஆ, யார சொன்ன? அதே பிதா மகன்ல சூர்யாவ லைலா சொன்னாங்கல்ல, அத சொன்னேன். அதானே பார்த்தேன், என்ன சொன்னே நினைச்சேன். மச்சான், பொறுக்கின்னு சொல்றாளே, கடைப்பாளா? டவுன்ல வேணா எல்கேஜ் லெவல்லயே இருக்கான். டேய், எப்போ ஒரு பொண்ணு உன்னை பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றாளோ, அதே வயல கொஞ்ச நாள்ல புருஷன் புருஷன் சொல்வாடா? அப்போ சொல்வான்ற. சத்தியமா நான் புருஷன். ஏய் மச்சான், ஏய் சாரி டேய், ஏய் ப்ளீஸ் டேய், வாடா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா? டேய் பழம், உன் ஃபிகர் வருது, லவ் சொல்ல இதுதான் சரியான நேரம், மிஸ் பண்ணாத நான் சொல்லிட்டேன். டேய் மச்சான் பயமா இருக்கடா மச்சான். டேய் பழம், பயப்படுறவன் காதலிக்க கூடாது, காதலிக்கிறவன் பயப்பட கூடாது, போய் சொல்லு போ. ஏய் மச்சான் டாய்லெட் குள்ள போய்டடா மச்சான். அப்படியா? உன் லவ் சொல்ல, அதான்டா அற்புதமான இடம், போய் சொல்லு. ஏய் மச்சான் பயமா இருக்கடா மச்சான். டேய் போடா. டேய் லேடிஸ் டாய்லெட். டேய் போடா, நீ நான் போய் சொல்லட்டுமாடா? டேய் தூ போடா. ஐயோ ஏ மச்சான் பயமா இருக்கு. என்ன பயம்? போடும் போடும் போ. நரி வந்து போய் விட்டதே, அது நரி போய் வர போகுதே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் நீ எதுக்கு லேடிஸ் டாய்லெட் குள்ள வந்த? சாரி சாரி, டைம் ப்ளீஸ். டைம் கேக்குற இடமா இது? ஓகே, ஐ லவ் யூ. ஐயோ நரி நரி கிச்சி. ஐயய்யா ஐயய்யா ஐயய்யா. என்னடா இதெல்லாம்? உன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்க, என்ன பதில் சொல்ல போற? சார், நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் சார். நீ அந்த பக்கம் போயிட்டு இருந்த? அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா சார். இந்த பொண்ணு அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா? டைம் என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான் சார். டைம் என்னன்னு தான கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சார், என் பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருக்கான் சார் இவன். யோ, இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற, அப்புறம் நடக்கிறதே வேற. அமைதி அமைதி அமைதி, கொஞ்சம் பொறுங்க. என்னடா இதெல்லாம்? சார், நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன் சார். நீ அந்த வழியா போயிட்டு இருந்த? அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா? பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா? டைம் என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான் சார். டைம் என்ன தானே கேட்டிருக்கா? சார், என் பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருக்கான் சார். யோ, அவன் சொல்றானோ இல்லையோ, வந்ததுல இருந்து 1000 தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீ தான் சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க. ஏய், கொஞ்சம் விளக்கமா சொல்றான். சார், நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன் சார். போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா சார்? நிறுத்துடா. என் பொண்ணு அந்த பக்கம் போகும்ல, நீ ஐ லவ் யூ சொல்லவும் இல்ல, போதுமாடா? அப்ப எதுக்கு பஞ்சாயத்து கூட்டின? அதுவா சொல்றயா? சொல்றேன். எல்லாம் என் தலையெழுத்தியா? தலையெழுத்து. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து, இவர் ஒரு பிரின்சிபல். வாமா போலாம். முதல்ல சொல்லியிருந்தா ஏன் செருப்பு கொடுத்துருப்பேன? என்னங்க இருந்தாலும் சுத்த விவசாய கட்டவனா இருக்கான் உங்க பையன். அந்த பொண்ணுகிட்ட கக்கூசுறவங்கள போய் காதல சொன்னாங்கறானே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நான் சாண்டோ சின்னப்ப தேவனுடைய ரசிகன். அந்த காலத்து தியாகராஜ பாகவதர் படம், டிஆர் மகாலிங்கம் படம்லாம் பாத்துருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். அவங்க எல்லாம் காதல எங்க சொல்லியிருக்காங்க? ஆத்தோரத்துல சொல்லியிருக்காங்க, அலையோரத்துல சொல்லியிருக்காங்க, கக்கூஸ்ல போய் காதல சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படி சொல்லுவான்? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். பையன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பால் வடிகிற முகம். ரொம்ப நல்ல பையன். நீங்க அழைச்சிட்டு போங்க. என் பையன் ஆச்சே, நீங்க நல்லா இருங்க. முருகா வா. முருகா மருதமலை மாமணிங்கே. அப்பா, இன்னைக்கு பஞ்சாயத்து தந்துச்சுப்பா. அடியாத்தாடி இள மன சொன்ன ரக்கட்டி பறக்குது சரிதானா? போலீஸ் என்னையா, என்ன நடந்தது? ஐயா, என் பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த தடி பையன் முத்தம் கொடுத்துட்டாம்யா. ஏம்ல முத்தம் குடுத்தியா? ஐயா, பஸ் ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு, ஏன் முன்னாடி இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்துச்சு, ஏன் ரெண்டு கையிலயும் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சா, டிரைவர் பிரேக்க போட்டாரு, நான் முட்டிட்டேன் சார். பிரேக் போட்டது முத்தம் கொடுத்தேன் சார். நீர் முத்தம் கொடுத்தாங்க, இவன் முட்டிட்டாங்க, என்ன நடந்தது விளக்கமா சொல்லல? ஐயா, நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. பஸ் ஸ்பீடா போயிட்டே இருந்துச்சு, இந்த பொண்ணு என் முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு, ஏன் கையில வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சா, டிரைவர் பிரேக்க போட்டாரு, நான் முட்டிட்டேன். இல்ல சார், முட்டினதுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்தா சார். என்னல முத்தம் கொடுத்தாங்க, முட்டிட்டாங்க? உண்மையை சொல்லுவ? இன்னொரு முறை கூட சொல்றேன், பஸ் ஸ்பீடா போது. நிறுத்திடா. பஸ் ஸ்பீடா போகவும் இல்ல, டிரைவர் பிரேக் போடவும் இல்ல, நீ என் பொண்ணு மேல முட்டவும் இல்ல, அவளுக்கு முத்தம் கொடுக்கவும் இல்ல, போதுமா? போட. நியாயம் கிடைக்கணும் உங்ககிட்ட வந்த பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். வாமா போலாம். என்னமந்தால் எதிர்பார்க்க
ஒன்னும் எதிர்பார்க்கல. எல்லாம் கிளம்பி போங்க. மச்சான், என் ஃபிகர் அங்க நிக்குது. நானும் எவ்வளோ மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் அவுட் ஆகலை. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு, படிச்சான்னு வச்சுக்கோ. அவ்வளோதான், அசந்துடுவா. அவன் அசர்றாளோ இல்லையோ எனக்கு அற விழுறது நிச்சயம். மச்சான், நம்ம உடம்ப வளர்க்கறதே பொண்ணு கிட்ட அடி வாங்க தானே, தைரியமா போடா. ஏன் மச்சான் சொல்ல மாட்டேன், அடி வாங்குறது நான் இல்ல. டேய் போடா. லட்சுமிபதி, நீ வாங்குற 5-10 பிச்சை காசுக்கு இது தேவையா? அப்பப்போ 5-10 செலவுக்கு தரேன் இல்ல, இது தேவைதான். போ. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, லட்சுமிபதிக்கு நல்ல நேரம் இங்கு வந்து விட்டதே. என்னோட ரத்தம் சிந்த நன்றியுள்ள கூட்டம் உண்டு. எஸ்கியூஸ் மீ மேடம், என் நண்பன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், படிச்சு பாருங்க. விடுறா மச்சான், இதெல்லாம் நமக்கு புதுசாடா. விடுறா விடுறா. இலே 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 இலே, என்னல கலாட்டா? என்னமா கலாட்டா? சார் இங்க பாருங்க சார், விக்கி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டிருக்கான். லவ் லெட்டர் கொடுத்துட்டானா? நல்லவேளை தமிழ்ல எழுதி இருக்கான். இலே விக்கி, இங்க வா. நீ கூப்பிடுறாரு வாடா. இலே, என்னல இந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்க? சாமி, லவ் லெட்டர் இல்ல சாமி. வேற என்ன? சமீபத்துல என்ன படம் பார்த்தா இந்த பொண்ணு கேட்டுச்சு, அதான் எழுதி கொடுத்தேன். படமா? அன்பே அன்பே, உன்னை பார்த்த நாள் முதல் உன்னை நினைத்து ஆசை ஆசையாய் காதல் கொண்டேன், லேசா லேசா உன்னை சரணடைந்தேன். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே, சித்திக்கிதே காதலுடன் பாய்ஸ். இதுல சினிமா படத்தோட பேருகளா? ஆமா சாமி, உங்க பேர்ல கூட சாமின் படம் இருக்கு, எழுத மறந்துட்டானுங்க. ஏன் தாயி, இதுல சினிமா படத்தோட பேரா? ஆமா சார். அப்புறம் லவ் லெட்டர்னு சொன்ன? இல்ல சார், படிக்கும்போது லவ் லெட்டர் மாதிரி இருந்தது. என்ன தாய் புள்ள, உன்ன நம்பி வேற. இலேய், சினிமா படத்துக்கு இப்படி நம்ம பேர் வைக்காங்க? சாமி, இப்போ கூட லேட்டஸ்டா திருடாத்திரி படம் வந்திருக்கு சாமி. மச்சான் காமி. மன்மதர் ராசா, மன்மதர் ராசா, அதுக்கு மேல தெரியாது. என்ன ஆட்டம் போடுற? உட்டாரி போயிட்டே இருப்பியே. இலே, இந்த ஆட்டத்தெல்லாம் வரப்போற பெற்றோர்கள் தான் விழாவில் ஆடுங்களே. இதுக்கு மேல தான் எனக்கு அசிங்கம். நான் அடுத்த பஸ்ல போய்க்கிறேன், போயிட்டு வர முடியும். உடம்புக்கு கேடு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கூட எவ்வளவு கேடு பாக்கலாம். மட்டும் பாருங்க. சர்க்கஸ்ல வித காட்டுவாங்க, சினிமால வித காட்டுவாங்க. ஆமா, இவனும் சிகரெட்ல வித காட்டுறேன்றான். பார்க்கலாம். என்ன மொட்டை மாடியில புகை வருது? முருகா, என்ன முருகா மொட்டை மாடியில புகை வருது? எந்த முருகா பண்றீங்க? வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வேல்வேல் நாட்டுல பாதி அப்பா இப்ப இப்படிதான்டா. அப்படி பார்த்தா எங்க ஆத்தாளுக்கு ஆஸ்கார வாழே தரணும். அந்த கடி கடிப்பா எங்க அப்பன். போங்க போங்க. ஹலோ கேர்ள்ஸ், கரெக்ட்டா புஷ் பண்ணி போட்டீங்கன்னா வலையில விழுந்துரும். புஷ் பண்ணாத விட்டீங்க கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல. ஆத்து போடுவாயி.
சூப்பர் ஷாட் மச்சான். அப்படி போற ஆர்வால நம்மால எப்படி கொஞ்சம் பாருமா கண்ணுலா கொஞ்சம் பாருமா நல்லா ஜம்ப் பண்ணி குதிமா அப்பதான் பால் கரெக்டா வலையில விழும் சொன்ன மாதிரியே போட்டியம்மா அதேதான் அப்படியே போடுச்சு பாமா மின்னல் யாரா நீங்க ஸ்கூல் டான்ஸ்ல என்ன வேலை உங்களுக்கு நல்லா வேணும்டி நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் செய்யுங்க நாங்க தலையிடவே மாட்டோம் இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு நம்ம ஸ்கூல் கேர்ள்ஸ் சொல்றல வாடா விக்கி அவங்கள பார்த்தாலே தெரியுது பக்கா பொறுக்கி பசங்க நம்மளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை டேய் ஒரு தமிழ் சிங்கத்துக்கிட்ட சொல்ற டேய் வேணாண்டா அடி வாங்க போற இந்த சிங்கத்தை தடுக்காத நாலஞ்சு வாரத்தை சொன்னாலப்பா அதெல்லாம் வெளியில் சொன்னா வெக்க கிடப்பா பசங்க எல்லாம் சிரிச்சு போடுவாங்க சரி சரி நமக்கு எதுக்கு ஊரம்பு நான் உள்ள போனோமா வெளியே போனோமா உள்ள வெளியே உள்ள வெளியே போய் தொழல அதான் எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லுது என்னென்ன வாத்தியாவே போய் தொழல
மாணவ மாணவிகளே, நான் நேற்று நடத்தின பாடத்திலிருந்து நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட சில உதாரணம் கேட்க போறேன். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்னு சொல்றாங்களே, அதுக்கு யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. சாமி, நான் சொல்றேன் சாமி. சொல்லுல. இவங்க அப்பா காட்டு அடிச்சாலே கவுந்துருவாரு, பையன் ஹாஃப் அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பான். கரெக்டா சொன்ன மச்சான். உட்கார்ல. இனிமே உங்ககிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இல்லல. நடத்தின பாடத்துல யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்களேன், நானே சொல்லுவேன். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இல்ல லட்சுமி விதி, உனக்கு சந்தேகமே வராதல, கேளுல. புள்ளிராஜா கேட்டு சொல்லுமா சாமி. புள்ளி ராணி கேட்டு வந்தா புள்ளி ராஜாக்கு வரும். உட்கார்ல. இனிமே உங்ககிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இல்லல. நானே பாடம் நடத்துறேன், புரியறோம் புரிஞ்சுக்கல, புரியாதவன் புரிய முயற்சியாவது பண்ணல. ஹலோ, ஏ யாரு மச்சானா? ஏன்னா பள்ளிக்கூடத்துல தான் இருக்கேன், நம்ம தமிழ் வார்த்தை தான் ஏதோ அறுத்து இருக்கேன். எல்லாம் அந்த பறித்து கூட பொண்ணாங்கல்லாம் என்னாச்சு? எல்லாம் சீக்கிரம் அனுப்பி எல்லாம் மாடுகள் எல்லாம் கொலை பண்ணி எல்லாம் கிடக்கு. நாய் வேலை நிமித்த முடியுமா? எப்படியும் போல. என்ன இதெல்லாம் ஆட்டம் போடுறது அளவு இல்லையா? லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்கீங்களே. திட்டுனா கோவப்படுறீங்க, அடிச்சா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஒண்ணு சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது வசமா மாட்ட போறீங்களே. என்ன நேரத்துல இந்த செல்போனை கண்டுபிடிச்சானோ, எதுக்கு தான் பேசணும், என்னதான் பேசணுங்கிற வியவஸ்தை எல்லாம் போச்சு. முதல்ல இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனால. ஹலோ, முதல்ல இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனை ஒண்ணும் பண்ண முடியாதுல. மச்சான், வீட்டுக்கிட்ட ஒரு ஃபிகர் செட் பண்ண என்ன மச்சாச்சு? அவ கார் துப்பிட்டாடா. வீட்டுக்கிட்ட தான் அப்படினா ஸ்கூல் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது மச்சான். மச்சான், ஒரு பொண்ணு கூட நமக்கு சிக்க மாட்டேங்குது மச்சான். ஏய், நான் தூணில போட்டு தான் பார்க்கறேன், ஒரு புழு பூச்சி கூட சிக்க மாட்டேங்குதுடா. சரி வாங்கடா போலாம். ஆஹா மச்சான், நமக்கு ஆவாத பாத்தீங்க மச்சான். எஸ்கேப். டேய் 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 நில்லுங்கடா. டேய் இங்க வாங்கடா மச்சான். எதிரா கூப்பிடுறாங்க தெரியலடா, ஆனா இன்னைக்கு ஒரு மார்க்கமாவே இருக்காங்க மச்சான். ஒன்னும் பயப்படாதீங்க, வாங்கடா போய் பார்க்கலாம். வாங்கடா. எதுக்குமா கூப்பிட்டீங்க? டேய், உங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா? உங்களோட லவ் தான் வேணும். இத பாருடா, ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்க்கும் ஒரு நூல் இடைவெளி தான். எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆசை இருக்காதா? அதுக்காக டாய்லெட்ல வந்து ஐ லவ் யூ சொல்றது, பஸ்ல கிஸ் பண்றது, ஸ்கூல்ல ஜாக்கெட்ட கட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா படல? சொல்லுங்களேடா. எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான் செஞ்சோம். ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே? சரி, இன்னில இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா லவர்ஸா இருப்போம். ஓகேவா? ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. அப்பனா நாளைக்கு எங்க ரூம் போலாம்? அச்சா, எங்க மீட் பண்ணலாம்? எங்க வேணாலும். காலைல என்ன கூட கம்பெனி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? உங்களால எங்களுக்கு டைம் பாஸ் ஆச்சு, எங்களால உங்களுக்கு டைம் பாஸ் ஆச்சு. தட்ஸ் இட். ஓகே, நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் காலையே சொல்லாம பார்த்தேன், கொஞ்சம் மறவா போய் பேசலாமே. மறவா பேசிறதுக்கு என்ன இருக்கு? இங்க சொல்ல முடியாது, அங்க வந்தீங்கன்னா சொல்றோம். 5 மினிட்ஸ் தான். டேய் மச்சான், சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு மேட்டர் இருக்கும். ஓ மச்சான், காலைல சொன்னி அந்த மேட்டரா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்மா. அப்பா நடந்து நீ மட்டும் ஓகேமா? பட்ட போட்டு பண்ற காரியம் அது. அதான் போமா, போ போ கோச்சு. அது உங்க சகவாசமே வேணாம்டா, பொறுக்கிங்க போடா. உட்டாச்சு மாமனே. அதான் முடிஞ்சு போச்சுல, திரும்பி வந்து குத்திட்டு போ போ. சரி சரி, ஸ்கூல்ல சொல்றாதீங்க. முக்கியமா தமிழா தான் சொல்றாதே, இது ஒரு பாரமா வெச்சு அறுத்துるவாரு. மச்சான், நம்ம விளையாட்டா தான் நடந்துட்டோம், அதுக்கு அடிச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான், நமக்கு என்ன புதுசா? வா. அது என்னமா பொண்ணுங்க எவ்வளவு நடச்சாலும் ஒழிக்கிறது இல்ல. வா
டே மச்சான், அவளுங்க அடிச்சது கூட எனக்கு ஃபீலிங் ஆலடா. டே, அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்டா. அண்ணா, காலங்காத்தாலும் சுத்திட்டு பைக்கு, பெட்ரோலு, ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ்னு எப்படியும் ஒரு 2000 ரூபாய் காலி பண்ணிட்டாங்கடா. அதெல்லாம் கூட காந்தி கணக்கு எழுதலாம்டா. இவ்வளோ செலவு பண்ணி தொட உள்ள பச்சா சே சே, அதை நினைச்சாதான்டா ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனாலும் இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பாக்கலடா மச்சான். கரெக்டா சொன்ன மச்சான், கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், இந்த பொண்ணுங்களோட மனசாலத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பெரியவங்க கரெக்டா ஒரு பழமொழி சொன்னாங்க மச்சான். எப்ப பார்த்தாலும் கிழவ மாதிரி ஒரு பழமொழி சொல்லிட்டு. டேய், அவங்க நம்மளுக்கு ஒத்து வரலாம், அவங்கள விட்டுறோம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி நச்சுன்னு ஒரு ஃபிகரை தட்டி தூக்குறோம்டா. சரியா சொன்ன மச்சான்? ஆமா மச்சான். வணக்கம் மச்சான். அவனுங்கடா மச்சான், நம்ம கணக்கு பாஸ் இருக்கோம், சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு இது இருக்குன்றாங்களே, அது உண்மைதானா? காலங்காத்தால உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுரா. இதெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தை தானே. என்னடா ஒண்ணுமே புரியலடா. எனக்கு மட்டும் நல்லா புரியுதுடா. தம கட்டடா. ஆமாடா வாடா போலாம். சரி சரி வாடா. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நாங்க ரெடி மேடம். ஏய், யாரா நீங்க? உங்க வீட்டு ஃப்ளாட்ல தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஓ, நான் வந்த அன்னைக்கு கை காமிச்சது நீங்க தானா? ஆமா மேடம். ஓகே. எது வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க மேடம். உடனே நிறைவேற்றும் மேடம். இதெல்லாம் எதுக்காக நீங்க செய்யணும்? எல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் மேடம். என்னது சோஷியல் சர்வீஸா? எனக்கே ஒரு 60 வயசு இருந்தா இந்த சோஷியல் சர்வீஸ்ல நீங்க பண்ணுவீங்களா? உங்க பேட்டிங் பண்ணுவோம் மேடம். ரொம்ப தமாஷான பசங்களா இருக்கீங்க. ஓகே, இன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் நந்தினி. ஐ அம் விக்கி மேடம். ஹலோ. ஐ அம் பழனி மேடம். ஹாய். ஐ அம் லட்சுமி பதி. ஹலோ. தேங்க் யூ. ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். சரி, கை கொடுத்தது எப்படிடா இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள கை விட்ட மாதிரி இருக்குடா. Excuse me, madam. Hello?
ஆண்டி ஆண்டி என்னங்கடா என்ன இந்த பக்கம் மேடம் சாரு வீட்ல இல்லீங்களா மேடம் இப்பதானே வெளியில போனாரு ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராம போயிட்டேன் இருந்தா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாமேன் தான் சரி அப்போ நாங்க வரோம் மேடம் 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 ஒரு சின்ன சந்தேகம் என்ன வீட்ல இருக்காரு சாரு அவர் உங்க அப்பா தானே மேடம் மேடம் இவன் தான் மேடம் சந்தேகப்பட்டான் இவன் தான் மேடம் கேட்க சொன்னான் அவர் தான் என் ஹஸ்பண்ட் விக்கி என்னடா நம்ம வழக்கமான பிளேஸ் மச்சான காணோம் டேய் அது அங்க இருக்கான்டா இது இருக்கான்டா மச்சா என்னடா ஆண்டி அடிச்சிச்சின் ஃபீல் பண்றியா டேச்சி லூஸ் மாதிரி பேசாத பொண்ணுங்க நம்மள அடிக்கிறது காரி துப்புறது இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயம்டா இதுக்கு போய் நான் ஃபீல் பண்ணுவேனா அதானே பார்த்தேன் இதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியா அப்புறம் எதுக்குடா ஃபீல் பண்ற டேய் அவ ஹஸ்பண்ட்னு சொன்னா பத்தியா அதேதான் நமக்கு பிளேஸ் எப்பறா வயசான ஹஸ்பண்ட் யூத்தான ஆண்டி நாம எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அவ வயசு அப்படி ஏய் மச்சான் மச்சான் சைக்கிள் கேப்ல நீ ஆட்டோ ஓட்டுறேன்னாச்சடா அந்த ஆட்டோல எங்களை ஏத்திக்கிடா ஏத்திக்கிட்டா போச்சு வாங்கடா வா இங்க 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 கட் பண்ணு இங்க மேல கொஞ்சம் மார்னிங் மேடம் ஆ குட் மார்னிங் என்னங்கடா நே தடிச்சேன் கோமா சச்சா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் மேடம் உங்க கை கண்ணத்துல பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஓ மேடம் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க மேடம் ஸ்கூலுக்கு போறோம் பக்கத்துல மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு பொடலங்கா முருங்கை வேணா சொல்லுங்க வரும்போது வாங்கிட்டு வரோம் மீன் கூட இருக்கு மேடம் மேடம் அங்க மார்க்கெட்ல உரிச்ச கோழி தொங்குது உங்களுக்கு வேணுமா மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஒரு ஆணி அடிச்சு போட்டோ மாட்டணும் அதான் உங்களை அடிக்க சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனா உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்கு அட பரவாயில்ல மேடம் நாங்க அடிச்சு கொடுக்குறோம் டேய் ஸ்கூலுக்கு போலியடா ஸ்கூல் கிடக்குது ஸ்கூல் அதானே அது தாத்தா காலத்துல இருந்து எங்கேயும் போகாம அங்கேயே தான் இருக்கு அதுவா முக்கியம் ஆணி அடிக்கணும் மேடம் அதான் முக்கியம் பேக கீழ போட்டு ஆணி இல்ல போங்க மேடம் சிரிச்சிட்டே போங்க நீங்க போங்க சர்சு என்ன மே சுத்தி ஆணி அடி இதோ யார் மேல ஏறி ஆணி அடிக்க போறீங்க நான் ஏறி ஆணி அடிக்கிறேன் மேடம் நான் மேடம் நான் மேடம் டேய் நீ எல்லாம் ஏறினா ஏணி தாங்காது விக்கி நீ அடி மச்சான் புடிங்கடா இது விட என்னடா வேலை நான் புடிக்கிறேன் பாத்து ஆணி அடி என்னடா அங்க பாத்து அடிடா பொறுமையா கட்டுங்க ஆண்டி பொறுமையா கட்டுங்க வலிக்குதாண்டி கொஞ்சம் வலி கம்மி ஆயிடுச்சு ஐயோ வலிக்குதாண்டி மேடம் மேடம் நானும் ஆணி அடிக்கிறேன் மேடம் வழியில பறந்துருச்சு மேடம் இப்போ நான் ஆணி அடிக்கிறேன் மேடம் சின்ன பசங்க நீங்க நீங்க ஒழுங்கா ஏணிய புடிங்க நான் ஏறி ஆணி அடிக்கிறேன் ஒழுங்கா புடிங்கடா டேய் இந்த செவத்துல ஆணி இறங்க மாட்டேங்குது மேடம் மேடம் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க மேடம் ரெண்டு நாளானாலும் பரவாயில்ல நாங்க புடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க ஆணி அடிச்சுக்கிட்டே இருங்க டேய் சொல்லுங்கடா ஆணி அடிங்க மேடம் ப்ளீஸ் மேடம் டேய் டேய் நான் தான் சொல்றேன்ல இந்த செவத்துல ஆணி இறங்கலன்னு வேற இடத்துல அடிச்சுக்கலாம் கெட்டி புடிங்கடா ஏணி ஆட்றா ஏய் 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 ஆட்றீங்க ஷூ ஆட்றீங்கடா டேய் ஆட்றீங்க ஆணியை அடித்து ராணியை பிடிக்க வந்த ஞானிகளே பள்ளியை மறந்து பறக்கும் கில்லியை மறந்து சொல்லு வழிக்க வந்த ஜோதிகளே
இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல் முழிப்போரே. உம்மை வசியம் செய்த தேவதைக்கு வந்தனம் போடுங்களே. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்னடா ஏதோ என்ன பார்த்து பேசணும்னு சொன்னீங்களோ? சார பார்க்கலாம் வந்தோம் மேடம். சார பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆகலாம் வந்தோம். ஓ சார தான் பார்க்க வந்தீங்களா? நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். ஒருவேளை என்ன பார்க்க வந்திருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? உங்களை பார்த்துட்டோம், வாய் உளறிடுச்சு மேடம். நாளைக்கு என்னோட பர்த்டே. சார் வர ஊர்ல இல்ல, காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். இதெல்லாம் சொல்லணுமா மேடம்? 9 மணிக்கு டான் வருவோம் மேடம். நான் 8:30 வந்துருவோம் மேடம். நான் வேணா இங்கே தங்கிட்டு உங்க கூட சேர்ந்து குளத்துல குளிச்சுட்டு 7 மணிக்கே ரெடி ஆயிடுறேன் மேடம். உன்னோட சின்சியரிட்டி எனக்கு புரியுது. காலையில 9 மணிக்கு வாங்க. ஓகே பாய் பாய் பாய். சொல்லுங்க சில்லுன்னு ஒரு பானை மோர் வாங்கி கொடுத்துடலாமா? எக்ஸலென்ட். வெச்சி பர்த்டே கிஃப்ட் சொல்லுங்கடாண்ணா, மோர் தேனன்னு. டேய் நாம கொடுக்குற கிஃப்ட் எப்பவுமே அந்த ஆண்டி மனசுல நிக்கிற மாதிரி, எப்பவுமே அந்த ஆண்டி உடம்புல ஒட்டுற மாதிரி ஒரு கிஃப்டா இருக்கணும். என்ன கொடுக்கலாம்? அது டேய் சொல்றா மச்சான், சொல்றா. கேக்குறோம்ல, சொல்லு மச்சான். பணத்தை ரெடி பண்ணுங்க, பரிச நாளைக்கு சொல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம். மேடம் மேடம் பிடிய மட்டும் விட்டுறாதீங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்காக ஒன்னு பண்ணுவீங்களா? என்ன மேடம்? உங்களுக்காக உயிரையே கொடுப்போம் மேடம். உயிரை கொடுக்க வேணாம், ஒரு ஆளோட உயிரை எடுக்கணும். என்னடா பயப்படுறீங்களா மேடம்? யார மேடம் கொலை பண்ணனும்? என் ஹஸ்பண்ட். உங்க புருஷனியா? அடங்கோக்க மக்கா. என்னடா யோசிக்கிறீங்க? என்னங்க மேடம், அரசாங்கத்துல ஒரு ஆடை கூட வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு ஆளையே வெட்ட சொல்றீங்களே, இது நியாயமா மேடம்? உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? நீ என்னடா சொல்ற? ஓகே மேடம். விக்கி நீ எனக்கு டபுள் ஓகே மேடம். மேடம் உங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணா எங்களுக்கு என்ன மேடம் தருவீங்க? என்னையே தருவேன். அப்போ கண்டிப்பா கால் பண்றேன் மேடம். ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம்.